பாலகிருஷ்ணன் நடின இயக்குனர் சித்தி என்ற படத்திலே பயங்கர வெற்றியை பெற்றார். அதில் எழுதியது கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள். ஆதலால் அந்த விழாவிலே கண்ணதாசன் கே எஸ் கோபாலகிருஷ்ணனிடம், பார்ப்பா என்னோட பாட்டுனாலும் உன் படம் எப்படி ஹிட் ஆயிடுது என்று கூறினார். கோபாலகிருஷ்ணன் அதை வெறுமனே கேட்டுக்கொண்டிருந்தார், ஒன்றும் செய்யவில்லை, மனதில் பதிவு செய்தார். பின் கற்பகம் என்ற படத்தை தயாரித்து அதில் பாடல்களை எல்லாம் வாலியை எழுத வைத்தார். பாடல்களும் சூப்பர் ஹிட், படமும் சூப்பர் ஹிட். இதை பார்த்த கண்ணதாசன் உடனே கோபாலகிருஷ்ணன் வந்து, ஏதோ சொல்லிவிட்டேன்ப்பா, அதுக்காக என்ன ஒதுக்கிடாத என்று கூறினார். உடனே கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற ஒரு படத்திலே கண்ணதாசன் பாடல்களை பதிவு செய்ய வைத்தார். எதற்கு இதை கூறுகிறேன் என்றால், அந்த காலத்திலே கண்ணதாசனும் ஒரு குழந்தை மனதுடன் ஏதோ கூறிவிட்டார், பின் தான் கூறியது தவறு என்று உணர்ந்து விட்டார். அதை டைரக்டரிடமும் சொல்லிவிட்டார். டைரக்டரும் கண்ணதாசனை எதிரியாக பாவிக்காமல் நண்பராகவே பாதித்து மீண்டும் அவருடைய பாடல்களை எடுத்துக்கொண்டார். இது அந்த காலத்து காம்படிஷன் அல்லது அந்த கால முறை. அவர்கள் நேர்மையுடன் இருந்தார்கள், வஞ்சம் நெஞ்சில் இல்லை, பிறரை அழிக்கும் குணம் இல்லை, நல்லது நடக்க வேண்டும் என்றே விரும்பினார்கள். படங்களும் அவ்வாறே எடுத்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் எடுக்கும் பொழுது, இந்த பாடகருக்கு அந்த மியூசிக் டைரக்டர் பிடிக்காது, அந்த மியூசிக் டைரக்டருக்கு இந்த நடிகரை பிடிக்காது, இந்த நடிகருக்கு அந்த காமெடியினை பிடிக்காது, அந்த அரசியல்வாதிக்கு எவனையுமே பிடிக்காது, இது போன்ற பல குழப்பங்கள் நிலவுகின்றன. என்ன செய்வது, காலத்தின் மாறுதல். கலிகாலம் முற்றுகிறதல்லவா?